23வது பாசுரத்தில் பகவானே தாய் தந்தை எவ்வுயிருக்கும் என்று பாடினார். இப்படி கூறினால் மட்டும் போதாது என்று மேலும் எம்பெருமானுடைய ரக்ஷண சாமர்த்தியத்தை யாரால் அறிய முடியும் என்று இந்த பாசுரத்தில் அருளி மேலும் எம்பெருமானை கொண்டாடுகிறார். அவ்வெம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன் என்றும் அவரே உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வராக இருப்பவன் என்றும் உயர்வர உயர் நலங்களை உடையவர் அவரே ஜீவகோட்டிகளை உஜீவிப்பதற்காக நம்மை போல் கர்மபந்தங்கள் ஏதும் இல்லாமல் தனது சங்கல்பத்தாலும் நிர்ஹேதுக கிருபையாலும் அவதரிக்கின்றார். எம்பெருமான் காட்டவே கண்ட பாதம் என்பது போல அவர் தன் விருப்பத்தால் தன்னை காட்டிக் கொடுத்தால் மட்டுமே காண முடியும். இதுவும் அவருடைய நிர்ஹேதுக கிருபையால் மட்டுமே நடக்கும். ஒருவருக்கும் ஒப்பானவர் இவரில்லை காண் என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல இவருக்கு ஒப்பானவர்கள் சமமானவர்கள் யாரும் இல்லை. அனைத்து வஸ்துக்களிலும் அவன் தானே அந்தரியாமியாக இருக்கின்றார். எம்பெருமான் உயிர்களை இரட்சிக்கவில்லை என்றால் அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து போய்விடும். என்னே நம் எம்பெருமானின் பெருமை என்று பாசுரத்தை பாடுகிறார். தானே தனி தோன்றல் தன் அளப்பொன்று இலாதான் தானே பிறர்கட்கும் தன் தோன்றல் தானே இழைக்கில் பார்க்கீழ்மேலாம் மீண்டு அமைப்பானால் அழகிற்பார் பாரின் மேலார். ஸ்ரீ ஆழ்வாரின் திரு அவதாரம் சம்சாரிகளை திருத்துவதற்காகவே ஏற்பட்டது. எவ்வளவு கூறியும் திருந்தாத சம்சாரிகளை கண்டு வருந்தி பேசுகிறார். எம்பெருமானே சர்வரக்ஷகன் என்பதையும் எம்பெருமான் தன்னை இந்த இருள் திருமா ஞானத்திலிருந்து எப்படி காத்தார் என்பதையும் கொண்டாடி சம்சாரிகளை வெறுத்தும் கூறுகிறார். கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்று 25வது பாசுரத்தில் ஜாயமான கட்டாட்சம் இல்லாதவர்களாக இருக்கின்றீர்களே என்று வருந்தினார். அவர்கள் திருந்தி அந்த எம்பெருமானின் திருவடிகளை வந்து சேர வேண்டும் என்று ஆசை கொண்டு சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினை அப்படியெல்லாம் பாடி கூப்பிடுகின்றார் சம்சாரிகளை. எதை கூறிய போதிலும் அவர்கள் திருந்தி வராதவர்களாகவே இருக்க கண்டு மனம் வருந்தினார். இந்த இருள் தருமா பூமியில் தன்னை பகவான் எப்படி ரட்சித்தார் என்று கூறுகிறார். நாம் அழிந்து போகாமல் நம்மை பகவான் காத்தானே என்று அவன் பெருமைகளை கொண்டாடுகிறார். இது எப்படி உள்ளது என்றால் வழிப்போக்கர்களின் கைப்பொருள்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் கள்வர் நிறைந்த காட்டில் மற்றெல்லோரும் பறிகொடுத்து நிற்க ஒருவன் மட்டும் ஒன்றும் பறிகொடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலே தெய்வாதீனமாக நாம் தப்பப்பெற்றோம் என்று உகப்பது போலே அருளியுள்ளார். எல்லாரையும் மதிகடச் செய்யும் இந்த இருள் தருமா ஞானம் முந்துர முன்னம் நாம் தப்பிப்பிழைக்கப் பெற்றோமே என்று உகக்கின்றார். வழி தப்பி நடக்கும் பிள்ளையின் பக்கல் பெற்ற தகப்பனும் சில சமயங்களில் மனம் வெறுத்து அது எக்கேடுகெட்டு போனாலும் போகட்டும் என்று சொல்லி கைவிடுவது போல சம்சாரிகளை கண்டு வெறுத்து பேசுகின்றார். ஆறானும் ஆதானும் செய்ய என்றார். இதோ பாசுரத்தை பாருங்கள்.
ஆரானும் மாதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தல்லாவதே சீரார் மனத்தலை வன் துன்பத்தை மாற்றினேன் வானோர் இன தலைவன் கண்ணனால் யான். 25வது பாசுரத்தில் ஆழ்வார் யான் வன் துன்பத்தை மாற்றியேன் என்று பாடினார். இதை நினைத்து பார்க்கையில் ஆழ்வாருக்கு இது தன்னுடைய சொரூபத்திற்கு விருத்தமன்றோ என்று தோன்றி, நம்முடைய பாபங்களும் போவதற்கு காரணமாக இருந்தது எம்பெருமானின் நிர்ஹேதுக கிருபையன்றோ என்று வருந்தி இந்த 26வது பாசுரத்தை அருளி செய்துள்ளார். இருளே வடிவெடுத்த அழகான திருமேனியை உடைய எம்பெருமானுக்கு நானும் என்னுடைய மனமும் சேர்ந்து இசைந்து ஒற்றுமையாக அவனுக்கே ஆட்பட்டோம். அதனால் நேர்ந்தது என்ன? அவன் எனக்கு கொடுத்த அருள் எண்ணம் தடியாலே. தடி என்றால் இங்கு நிர்ஹேதுக கிருபை. அதனால் என் கொடிய பாபங்களை அடித்து துரத்தி காடுகளிலும் மலைகளிலும் செல்லும்படியாக செய்தார் என்று கொண்டாடுகிறார். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான் தானோர் இருள் அன்ன மாமேனி எம் இறையார் தந்த அருள் என்னும் தண்டாலடித்து நிர்ஹேதுக கிருபையை கொண்டாடுகிறார். இந்த 27வது பாசுரத்தில் முத்து முத்து என்று ஆழ்வார் பல இடங்களில் பாடியுள்ளார். இதற்கு என்ன பொருள்? அமரகோஷம் என்ற கிரந்தத்தின்படி இங்கு முத்து என்றால் அழகு என்று பொருள்படும். எம்பெருமானின் திருவடிகளும் அழகே, எம்பெருமானின் திருமுடிகளும் அழகே என்று பாடியுள்ளார். 26வது பாசுரத்தில் ஆழ்வார் யானும் என் நெஞ்சமும் இசைந்தோம் என்று பாடுவதை கேட்ட பகவான் மிகவும் ஆனந்தம் அடைந்தார். இந்த இருள் தருமா பூமியில் துவம் மே என்றால் அகமே என்று கூறக்கூடியவர்கள் இருக்க இப்படி பாடுபவர் யாரேனும் உண்டோ என்று ஆழ்வாரை பார்த்து பகவான் ஆனந்தப்பட, ஆழ்வார் பகவானின் இந்த ஆனந்தத்தை தன் மனக்கண்களால் கண்டார். அதற்கு காரணத்தை கேட்கின்றார். எம்பெருமானே, உம்முடைய இந்த ஆனந்தத்திற்கு காரணம் என்ன? திருவிக்கிரமனாகி நீர் பூமியை அளந்ததோ? இல்லை, முடியால் விசும்பளந்தான் அதனால் என்பதனாலோ என்று பாடினார். இங்கு முடியால் விசும்பளந்தான் என்றால் என்ன? பகவானின் எல்லா செயல்களும் திருவடியே செய்தது என்றால் கண்ணெரிச்சல் வாகும் என்று பயந்து பெரியாழ்வாரை போல, பகவானின் திரு அவதார நாளை மறைத்ததைப் போல இங்கும் ஆழ்வார் எம்பெருமானின் திருவடிகளை மறைத்து சற்று அவனுடைய திருமுடிகளும் வேலை செய்தன என்று கொண்டாடுகிறார். என்னே இவர்களின் பாசம் எம்பெருமானிடம்! எம்பெருமான் திரிவிக்ரமனாக உலகங்களை அளந்த காலத்தில் திருவடி மட்டுமில்லாமல் திருமுடியும் வளர்ந்து கொண்டே போனது. பகவான் அவயங்கள் தோன்றாமல் முத்துக்களே காணப்பட்டது என்றால் அவனுடைய திருவடியும் அழகே, அவனுடைய திருமுடியும் அழகே என்பதை இந்த பாசுரத்தில் அருளியுள்ளார். அடியால் படிகடந்த முத்தோ அது அன்றேல்
முடியால் விசும்பளந்த முத்தோ நெடியாய் செறிகழல் தாழ் நிமிர்த்து சென்றுலகமெல்லாம் அருகிலமாம் நீ அளந்த அன்று. 27வது பாசுரத்தில் ஆழ்வார் உலகளந்த பெருமானின் வரலாற்றை கொண்டாடினார். அவருடைய திவ்ய மங்கள ரூபத்தை காண ஆசை கொண்டார். இதற்கு பரமபக்தி என்பது மிகவும் முக்கியமானது. அது ஏற்படாததால் தன்னுடைய மனக்கண்களுக்கு பகவான் இப்பொழுது காணவில்லை என்றும், எப்பொழுது மனக்கண்களால் அவனை காண முடியாதோ அப்பொழுது புறக்கண்களாலும் காண முடியாது என்று ஹே மனமே இதோ பார் என்று பாசுரத்தை அருளியுள்ளார். அன்றேனம் கண் காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாது இருப்பதுவும் என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணாலே காணும் உணர்ந்து. புறக்கண்களால் காண இயலாத எம்பெருமானின் திருவுருவை நெஞ்சமாகிய அகக்கண்களால் காண பரமபக்தி தலைப்பெற வேண்டும் என்றும், சக்கர கையன் ஆன மேகவண்ணன் கண்முன் தோன்றுவான் என்றும் பாடினார். அகக்கண் கொண்டு பாராததால் அவன் காணப்படவில்லை. எனவே உட்கண்ணே கண்ணாகும், வெளியில் காணப்படும் கண்கள் கண்கள் அல்ல என்று பாடுகிறார். 28வது பாசுரத்தில் ஆழ்வார் பகவான் தனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று வருந்தினார். இதை கேட்ட எம்பெருமான், ஆழ்வாரின் திருவாக்கிலிருந்து இப்படி வரலாமோ? உண்டியே உடையே என்று இருக்கக்கூடிய சம்சாரிகள் கூறினால் இது தகுமன்றே. ஆனால் உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன் என்று கூறும் ஆழ்வார் இப்படி கூறுவது முறையன்றே என்று ஓடோடி ஆழ்வார் முன் வந்து நின்றான் எம்பெருமான். அதையே இங்கு பாடினார் ஆழ்வார். உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே இணரும் துழாய் அலங்கல் எந்தை உணரத் தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவன்னானால் எனக்கு எளியன் எம் பெருமானிங்கு. திருந்துழாய் மாலையை அணிந்துள்ள திருமால் எவராலும் தன் முயற்சியால் எளிதில் அறியப்படாதவன், ஒருவருடைய ஞானத்திற்கும் விஷயமாக மாட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய ஆசிரிதர்களின் பக்திக்கு தன்னை காட்டிக் கொடுப்பான், என்னே அவனுடைய பெருமை என்றார். யார் யார் எவ்வளவு பக்தி செய்கின்றனரோ அவ்வளவே அவன் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதைப்போல நானும் என்னுடைய அன்பிற்கு தக்க அளவே எம்பெருமானை காண உரியேனாவேன் என்றார் ஆழ்வார். பெரிய திருவந்தாதியில் இந்த 30வது பாசுரம் மிகவும் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. 29வது பாசுரத்தில் ஆழ்வார் பகவானின் சௌலபிய குணத்தை அனுசந்தித்தார். அதனால் மேலும் மேலும் அவரை காண ஆசை கொண்டார். பகவானின் குணானுபவத்தை அனுபவிக்க ஆரம்பிக்க ஆழ்வாருடைய மனமானது பகவத் குணானுபவத்தில் லயிக்க, அங்கிருந்த பாவங்கள் ஆழ்வாரை பார்த்து சில கேள்விகள் கேட்டன. ஆழ்வார் அதற்கு சொல்கிறார், இப்போது என் நெஞ்சம் பகவத் குணானுபவம் செய்வதால் அதில்
முழுவதுமாக இடம்பெற்றது. இனிமேல் நீங்கள் இங்கு வாழ இடமில்லை என்று கூறினார். அதை கேட்ட மனம், ஆழ்வீர், நாங்கள் நெடுநாளாக பழகிய இடம் இது, எங்களை இப்படி அடித்து விரட்டுவது சரியோ? முன்போல் முழு இடமில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு மூலையில் சிறு இடத்தில் நாங்கள் விழுந்து கிடப்போம். எப்படி அரை துணியை இடுக்கி நெருங்கி பிடித்து கொண்டு ஒரு மூலையில் மழை காலத்தில் ஒருவன் ஒதுங்குவான் போலே நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டாலும் சரி ஒரு பக்கமாக உமது நெஞ்சிலேயே கிடப்போம் என்றனர். இதை கேட்ட ஆழ்வார், பெருமையுடன் வாழ்ந்தவர்கள் நீங்கள், இத்தனை காலம் ராஜாவாக வாழ்ந்தீர்கள், இனிமேல் அப்படி வாழ வேண்டிய அவசியம் உமக்கில்லை. ஒருவேளை பெருமையுடன் வாழ்ந்தவர்கள் வாழ முடியாமல் கஷ்டம் நேர்ந்தால் அவர்கள் கண் காணாமல் மறைவார்களன்றோ? அதுவே அவருக்கு அழகன்றோ? நீரும் அப்படியே செய்வீராக என்று கோபத்துடன் கூறினார். இங்கே மடி அடங்கி நிற்பதனில் என்று பாடுகிறார். இங்கே என்று கூற காரணம் என்ன? அங்கே என்றுதானே கூற வேண்டும் என்றால் ஆழ்வாருடைய நெஞ்சுக்கும் பாவத்திற்கும் இப்போது வெகு தூரமானதால் அங்கே என்று அருளி செய்துள்ளார். இதோ பாசுரத்தை அனுபவியுங்கள். இங்கில்லை பண்டுகோல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கு சிறிது உள்ளம், அங்கே மடி அடங்கி நிற்பதனில் வல்வினையார் தாம் ஈண்டு அடியெடுப்பது அன்றோ அழகு.